ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி மாடல் பண்ணியிருக்கோம் புதுசாக. ஃபோட்டோ ஃப்ரேம் வேணாலும் இந்த மாதிரி இதெல்லாம் நேச்சுரலான செல்லு சரிங்களா, அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, வைலட் ப்ளூ மாதிரி இருக்குல்ல, அது மட்டும்தான் பெயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் வேணாலும் நம்ம நேச்சுரல் செல்லில் போட்டுடலாம். இந்த பிங்க் கலரில் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ரியல், ஒயிட்டு, எல்லோ, இது எல்லாமே உண்மையான கலர். இது சங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வேணாலும் ஆன் பண்ணலாம். இது ஒரு நண்பர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி வேண்டும். நான் கூட சொன்னேன் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு, அவருக்காண்டி பண்ணியிருக்கோம். அதனால தான் அவர் முகத்தை காட்ட முடியாது நம்ம, அதனால அது கோமதி சக்கரத்தை வச்சுருக்கேன் சரிங்களா, அது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி செடி கேட்டாங்க, அதாவது கோமதி சக்கரத்திலே பண்ணுற செடி கிடையாது சார், இது மரம் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மேடம். இந்த வீடியோ பதிவு மூலமாக அவங்களும் பார்ப்பாங்க. சோழிலேயே பண்ணியிருக்கோம் அந்த மரம். இது வந்துட்டு ஒயிட் சோவியில் பண்ணியிருக்க மரம். இது விருட்சக மரம்னு சொன்னாங்க, அவங்க யூடியூப்பில் பார்த்தாங்களா இல்லை அவங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து கோமதி சக்கர செடின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க சொன்னதுனால நான் மரம்னு சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, அப்படியே நம்ம வீட்டிலேருந்து நான் உங்களுக்கு நீங்கள் கேட்பீங்க, ஃபோன் அடித்து உடனே கஸ்டமர் ஆர்டர் வரப்போம்போது நான் என்ன பண்ணுறேன் சொன்னால், எங்கேருந்து ஜாமான் எடுத்து போகிறோன்னா நம்ம கடையிலேருந்து டேரெக்டாக எடுக்க முடியாது சில சாமான்கள், ஏன்னா அந்த ஜாமான் தான் கேட்பாங்க. அதனால நம்ம அந்த ஜாமான் இருக்க இடத்த போய் பார்ப்போம். இதுதான் அந்த ஜாமான் இருக்க இடம், என்னோடய பூஜை ரூம்பு, பூஜை ரூமில் தான் வச்சுருக்கேன் சரிங்களா. ஓகே, இந்த பூஜை ரூமில் தான் இந்த நல்ல விஷயங்கள் கலெக்ஷன் இந்த இதுலாம் வந்துட்டு நம்ம அனுப்பணும் எனக்கு ஒரு இது, என்ன மேக்ஸிமம் இடம் கிடையாது. ஆமாம், அதனால் பூஜை ரூம்லேயே வச்சுட்டேன். நல்ல விஷயத்தை ஃபுல்லாக பூஜை ரூமில் வச்சுருந்து போகிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதனால் இது முக்கியமான தெய்வமான பொருள்னால இந்த மாதிரி இடத்துல தான் வச்சுருக்கேன். சுத்தமாக தான் இருக்குது பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும் பொருள், எதுவும் சும்மா இதாக அப்படிலாம் கிடக்காது. பழம்புரி சங்கு கேட்குறவங்க பழம்புரி சங்கு வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரியாக நேச்சுரலான கலரில் வர்ற சிப்பிகள் வகைகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறது கோமதி சக்கரத்தோட டாலரு, இதெல்லாம் நீங்கள் கஸ்டமர் கேட்பீங்க. நான் கேட்கும் போது எந்த இடத்துலேருந்து வருது, தனுஸ்கோடியில் என்னோடய கடையை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் மேக்ஸிமம் இதில் தான் கொஞ்சோன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் போல். டக்கு டக்கு கேட்க போகும்போது உங்களுக்கு நம்ம பார்சல் அனுப்புறது இங்கே என்ன டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்து போட்டுவிடுவேன். ஆமாம், ஏன்னா நான் வரப்போகும்போது மேக்ஸிமம் 8 மணி 9 மணி 10 மணி தான் அட்டன் பண்ணுவேன், கால் அட்டன் பண்ணுவேன் அதனால தான். அதே மாதிரி பொம்மைகள் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை வீட்டில், அதனால எது ஜாஸ்தியாக கேட்குறாங்களோ மக்கள் அதை மட்டும்தான் வச்சு இங்கே நான் வைக்க முடியுது எனக்கு. அப்புறம் நம்ம பார்க்குறது பிள்ளையார் சங்கு, இந்த வாஸ்து சங்கு, வாழைப்பூ சங்கு ப்ரௌன் கலரில் உள்ளது, இந்த மாதிரி நண்டு இதுகள்லாம் வச்சு அது முத்து பிரேஸ்லெட்டு, இதுலேயே சங்கிலி பால் சங்கிலி பாயிண்ட் சங்கு சொல்லுவோம், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், அந்த மூக்குக்கெலாம் உடையாமல் முகுலாம் உடையாமல் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கும். இது ப்ரைஸ் ஜாஸ்தி, இது நார்மலாக வாங்குறது இந்த சங்கு தான் நம்ம 50 ரூபீஸு 40 60 மேக்ஸிமம் 1000 ரூபீஸ் 1500க்குலாம் அந்த அங்கே பார்த்தீங்களா பெருசு, அது 2000 வரைக்கும் 2500 3000 அந்த ரேஞ்சில் கூட போகும். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரியா பால் சங்கு, ஊதர சங்கு, கௌரி சங்கு, நேச்சுரலான சங்குகள், வளம்புரி சங்குலேயும் நேச்சுரல் தான், நேச்சுரல் வளம்புரி சங்கு நல்லா பார்த்துக்குங்க, இதான் உண்மையான வளம்புரி சங்குகள் சரிங்களா. ஃபாரின் சிப்பியும் சொல்லுவோம் நம்ம, ஏன்னா இங்கே வெளிநாட்டிலேருந்து வர சிப்பிகள் தான், நம்ம நாட்டுகளில் கிடைக்காது உண்மையான அந்தந்த நிறத்துகளில் உள்ள சிப்பிகள். அப்புறம் வந்துட்டு இந்த செல், இது செல் தான், எல்லாமே செல் தான். இந்த மாதிரி செல் வகைகள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வளம்புரி சங்கு அப்படியே நம்ம பார்க்கலாம், வளம்புரி சங்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், ஹோல்சேல் உண்டு ரீட்டெயில் உண்டு. இந்த பால் சங்கிலே பண்ண நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டு பிரமிட் மாதிரியே டிசைனில் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. இது எல்லாம் அந்த நம்ம தனுஷ்கோடி மீன் யூடியூப் சேனலில் தான் இதை அப்லோட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம சேனல் தான் அது, வேறு எதுவும் கிடையாது. இது வீட்டில் அப்பப்போ கஸ்டமர் ஃபோன் பண்ணுறீங்களே நீங்கள் கேட்க போகும்போது உடனே ரெடியாக நான் பண்ணி கொடுக்குறதுக்காக இது இந்த மாதிரி வீட்டுகளில் கலெக்ஷன் வச்சுருக்கேன், அதுதான் நம்ம வீட்டில் இப்போ எடுத்து போகிறோம், வீடியோ எடுத்து போகிறோம். என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம், இது கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம்னா கொஞ்சோன்னு தான், ரொம்பலாம் கிடையாது செல் கலெக்ஷனை நீங்கள், ஏன்னா இதுதான் ஜாஸ்தி ஓடுது, நீங்கள் கேட்குறீங்க ஃபோன் பண்ணி இந்த ஐட்டங்கள் தான் கேட்குறீங்க, அதனால தான் இந்த மாதிரி இதுகளை நம்ம வகையில் காட்ட வேண்டியதாக இருக்குது. வளம்புரி சங்கில் இருக்குது அதே மாதிரியாக, சாலக்ராம் கல், ஸ்கோலி, முத்து சங்கு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, முத்துல உள்ள ப்ரேஸ்லெட்டு, இதுக்கு கலெக்ஷன் அனுப்பிச்சிடும் சரிங்களா. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம கலெக்ஷன் நிறைய காட்டலாம். இதெல்லாம் வந்துட்டு டாலர் வகைகள், கோமதி சக்கரத்துலேயே பண்ண டாலர், அதுமாதிரி முக்கியமான கலெக்ஷனு, வளம்புரி சங்கிலே பொடுசு, சின்ன சைஸ், நிறையா கலெக்ஷன் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள், அது ஒன்றும் குழப்பமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக கேட்குறீங்களா அந்த ஐட்டம் மட்டும்தான், இந்த சோபிகள் வகைகள் தான் கேட்பாங்க, அதனால தான் இது தட்டில் தட்டில் கொட்டி குடிச்சிருக்கேன் பாத்திரத்தில், இந்த மாதிரியா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. ஓகே, ராஜ கோமதி சக்கரம், சின்ன கோமதி சக்கரம், எல்லாமே இருக்குது, எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள்
பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம், நம்பிக்கையை வாங்கிக்கலாம். ஒரு பொருள் வேணாண்டா 10 நாளில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்குறோம். சீசல் கலெக்ஷனில் மேக்ஸிமம் வந்து 90% நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? இது நான் இடம் இல்லாதனால என்னோடய பூஜை ரூமில் தான் நான் வச்சுருக்கேன் இதை, சரிங்களா? ஜாமான் கலெக்ஷன் ஏன்னு சொன்னால் நீங்கள் கேட்க போகும்போது நான் டக்குன்னு உடனே எடுத்து போடணும், உடனே கடை கடைக்கு ஓடி ஓடி போய் எடுத்து வந்துருக்கோம். எத்தனை ஸ்கூல்லேருந்து ராமே சுத்து பக்கத்தில் தான் நம்ம இங்கே வீட்டு இருக்கு, இங்கேருந்து அந்த வீடியோ நம்ம எடுத்து போட்டுருவோம், சரிங்களா? ஓகே, நல்லது நல்லது. உங்கள் எல்லா பேருக்காகவே இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்தே வச்சுருக்கேன், எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுருக்கேன். அவனை கஸ்டமர் கண்டிப்பாக கேட்பீங்க, அதனால தான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த பதிவு பண்ணுற வீடியோ பார்த்துக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளையல் வந்துட்டு ஜாயின்ட் இல்லாத வளையல், சரிங்களா? இப்படி இப்படி தான் இருக்கும், ஜாயின்ட் இல்லாத வளையல். இது ரெண்டு வளையல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக எல்லோ ஷேப்பில் இருக்குல்ல, இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு வளையல் 450 ரூபா வரும் இந்த ஐட்டம், சரிங்களா? ஜாயின்ட் இல்லாத வளையல் இது 450 ரூபா வரும். இந்த 2x6 2x4 அதுக்கு கீழே உள்ள சைஸ் தான், 2x2 2x0 குழந்தைங்களுக்கு உள்ளதுக்கெலாம் சைஸ் கிடைக்கும், சரிங்களா? டிசைன் இந்த மாதிரி டிசைனில் வரும், சரிங்களா? இது ஜாயின் செய்யாத வளையல் இருக்குது பார்த்தீங்களா. இது 100 ரூபா 150 ரூபா 130 ரூபா அந்த மாதிரி வரும். இது ஜாயின் பண்ண வளையல், இது ஜாயின் பண்ண வளையல். இது கொஞ்ச நாள் ஆனவனே என்னன்னா அந்த ஜாயின் பண்ண இடத்துல ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சளாக அடிச்சிடும், டாட் அடிச்சிடும். இது இல்லை, சரிங்களா? இந்த வளையல்ல இது ஃபுல்லாக ரவுண்டாக தான் இருக்கும், ஜாயின்ட் செய்யாது, இந்த மாதிரி ப்யூர் ரவுண்டாக தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கங்க. அப்படியே அடுத்து ஹை ரேஞ்ச் ஒரிஜினல் கொஞ்சம் இந்த வளையல் மொத்தமாக பார்த்துக்குங்க. இந்த இருக்கு பிரித்து வச்சுருக்கேன் அதில் அப்படியே. இது 450, இது 650, இது 300 ரூபா இது, சரிங்களா? இது லேஸ் லேஸாக சங்கில் சூத்த வரதை அடைச்சி பாலிஷ் பண்ணி வச்சுருவோம். இது இது 300 ரூபா ஜாயின்ட் இல்லாது. இந்த பாருங்கள், முதல்ல சொல்லிக்கிறேன், இது ஜாயின் கிடையாது, ஜாயின் கிடையாது, ஜாயின் கிடையாது, ஜாயின் கிடையாது. இது மட்டும்தான் ஜாயின் பண்ணி வைக்கிற வளையல், இதுதான் எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்குவீங்க. இந்த ஐட்டம் எதுவுமே கிடைக்காது, நல்லா சொல்லிங்க, கேட்டுக்கங்க. இப்போ இந்த பார்க்குறீங்களே, இது வந்துட்டு 650 ரூபா பீஸு. இது ப்யூர் ஒயிட்டாக இருக்கும், வளையல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரியா இது எல்லாமே அன்சேஃபாக தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சங்கம் எடுத்து காட்டுற மாதிரி, இது நெளிவு சொல்லி அந்த சங்கோட வாய் தெரியுங்களா, இந்த வீடு வந்த அந்த இருக்கு பாருங்க, அந்த சங்கோட அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும், இப்படி தான் இருக்கும், அன்சேஃபில் தான் இருக்கும் சங்கோட அமைப்பு. இது 650 ரூபா ஜோடி, சரிங்களா? இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோ கலர் சங்கில் வர்றது கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது 750 வரும், 750 ரூபா வரும். இது வளையல் கம்மியாக தான் இருக்குது இதில், ஏன்னா இது ஜாஸ்தி போகும். ஆனால் இதில் 2x4 2x6 மட்டும்தான் அவைலபிள், 2x2 இந்த மாதிரி. இந்த மாதிரி மஞ்சள் கலர் இருக்கும், ஏன்னா மஞ்சள் கலர்னால் சிகப்பு சங்கில் வெட்டுறது. இது என்னடா ஊதா பெயின் பார்க்காதீங்க, இந்த ஊதா பெயின் மார்க் இருந்தால் எழுத போகும்போது டச் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, அதை தொடச்சி எடுத்தால் போயிடும். வேறு வளையல் கூட எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரியாக மஞ்சள் கலர் சங்குனா செவ்வாயை சொல்லுவோம், பால் சங்கியை அதில் வெட்டுறது, சரிங்களா? இந்த வளையல்கள்லாம் இது எல்லாமே வந்துட்டு ஜாயின் இல்லாத ப்யூர் குவாலிட்டி. இது நாளாக இதுக்கு இது வந்துட்டு 1 மாதம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தந்துடுவேன். இந்த ஜாயின் இல்லாத வளையலுக்குலாம் 1 மாதம் ரீப்ளேஸ்மெண்ட்டு. இந்த ஜாயின் உள்ள வளையலுக்கு வந்துட்டு இந்த இருக்கல ஜாயின் உள்ளதுக்கு 10 நாளைக்கு நீங்கள் மாத்திரம்னா மாற்றிக்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட்டு. என்னால் தான் கொடுக்க முடியும் இது, ஏன்னா இது நம்மளோட ப்ராடக்ட்டு, நம்ம ஓன் ப்ராடக்ட் அதனால், சரிங்களா? வளையல் கலெக்ஷன் பார்த்து வாங்கணும், வாங்கிக்கலாம். இதுலேயே டிசைன் வச்சு நாங்கள் கோல்டு பதிக்கிற மாதிரி வேணும்னா அது தனியாக வெட்டி தருவோம், அதுக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் தனியாக அனுப்பிச்சுப்பேன். அது 1550 ரூபா 1450 ரூபா தான் இருக்குதுலேயே ஹை, சரிங்களா? அதில் கோல்டு நீங்கள் சில்வர் எல்லாம் பதிச்சுக்கலாம். ஓகே, நன்றி, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.